ரவுடி ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் தலை ஒரு இடத்திலும் முண்டம் ஒரு இடத்திலும் கிடந்துள்ளது. யார் அந்த ரவுடி, அவர் பின்னணி என்ன என்பதை காணலாம். காஞ்சிபுரத்தை அடுத்த முத்தியல்பேட்டை வெண்குடி கிராமத்தைச் சேர்ந்த ரவுடிதான் அஜித். இவரை சில தினங்களுக்கு முன்பு மர்ம கும்பல் ஒன்று காரில் கடத்திச் சென்றது. ஆனால் அவர் கடத்தப்பட்டது யாருக்கும் தெரியவில்லை. காரணம், அவர் இரவு நேரத்தில் ஆள் இல்லாத இடத்தில் நின்றிருந்த போதுதான் கடத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அஜித் தலை துண்டிக்கப்பட்டு சடலமாக வள்ளுவப்பாக்கம் கிராமத்தில் கிடந்துள்ளது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபாத் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தலையில்லாத அஜித்தின் சடலத்தை மீட்டனர். பின்னர் ரவுடி அஜித்தின் தலையை போலீசார் அந்த பகுதியில் தேடியுள்ளனர். அப்போது அஜித்தின் தலை வெண்குடி கிராமத்தை அடுத்த தாங்கி கிராமத்தில் உள்ள கோவில் ஒன்றின் அருகே கிடந்துள்ளது. அதை போலீசார் கைப்பற்றினர். அஜித்தின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரபல ரவுடி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வாலாஜாபாத் பகுதியில் காட்டு தீ போல வேகமாக பரவியது. தலையை தனியாக துண்டித்து கொல்லும் அளவுக்கு அப்படி என்ன முன்பகை என போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் உதவி போலீஸ் சூப்பரிண்டென்ட் சுரேஷ், சப் இன்ஸ்பெக்டர் காத்தமுத்து, போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் துரைராஜ் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹோண்டா கார் ஒன்று வந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த காரை போலீசார் சுற்றி வளைத்து காரில் இருந்த இரண்டு பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர்கள் குமரன், விக்னேஷ் என்பது தெரியவந்தது. இவர்கள்தான் ரவுடி அஜித்தை காரில் கடத்தி தலையை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து கார் மற்றும் காரில் இருந்த கத்தி, ஹெல்மெட் போன்றவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக காஞ்சிபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பிடிபட்ட இருவரையும் காஞ்சிபுரம் போலீசாரிடம் விக்கிரவாண்டி போலீசார் ஒப்படைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல திருக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. பள்ளி படிப்பை கூட முடிக்காத அஜித் போதை பழக்கத்துக்கு ஆளாகியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு கூட காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் புகுந்த அஜித் அரிவாளை வைத்து மிரட்டியதால் கைது செய்யப்பட்டார். அப்போது போதையில் செல்போனுக்காக சக ரவுடிகள் இளையராஜா, தினேஷ் ஒருவரை கொலை செய்ததை உளறினார். அதனால் அந்த ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். அதோடு 25 வயதாகும் அஜித் தன்னை விட குறைந்த வயதுடைய ரவுடிகளிடம் கெத்து காட்டி சுற்றியுள்ளார். அவர்களோடு நண்பர்களாக பழகினாலும் அவர்களையே அடித்து மிரட்டி வந்துள்ளார். அதனால்தான் அவர் கொலையும் செய்யப்பட்டார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து ரவுடிகள் பழிவாங்கப்படுவது அதிகரித்து வருகிறது.